ஆயிரக்கணக்கானவர்களை நடக்க வைத்து ஒரு வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் மயில் வாகனன் நடராஜன் அவர்களின் வாழ்க்கை பயணம். ஒரு காலில் படி ஏறுவது, ஒரு கால் கொண்டு சைக்கிளை பெடல் செய்வது, இவற்றை எல்லாம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நினைக்கும் போதே வேதனை நம் நெஞ்சை அடைக்கும். கொடூரமான எலும்பு புற்றுநோயால் தவிக்கும் பல பேரின் வேதனையை யோசித்து பாருங்கள். அதில் பாதி பேருக்கு கை கால்களை துண்டிக்கும் நிலை ஏற்படுகிறது. அப்படி அவர்கள் கால்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு பல லட்சம் ரூபாய் வரை செலவாகும். அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு துக்ககரமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். இவர்களின் வேதனை எப்போது மாறியது? அந்த வேதனைகள் புன்னகையாய் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். அவர்களின் கால்கள் துண்டிக்கப்படுவதில் இருந்து காப்பாற்றப்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மற்றும் மன அமைதி மீண்டும் திரும்ப கிடைப்பதை பார்க்கலாம். இது மாதிரி துன்பங்களை அனுபவித்த 1800 பேருக்கு மறுவாழ்வு தந்து அவர்களை வேதனைகளில் இருந்து காப்பாற்றியவர் ஒருவர். இதோ இந்த மனிதரின் வாழ்க்கை வரலாறு. மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இவர். பலரின் நன்மைக்காக தான் செய்து கொண்டிருந்த மருத்துவ துறையில் புதிய முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். இவரது மிகச் சிறந்த கண்டுபிடிப்பான கஸ்டம் மெகா ப்ராஸ்தசிஸ் என்ற உலோக எலும்பு பொருத்தி மூலம் எலும்பு புற்றுநோய் துறையில் அவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அதோடு எலும்பு புற்றுநோய் சிகிச்சையை, அதாவது ஆர்த்தோபெடிக் ஆன்காலஜியை, இந்திய மருத்துவ துறையின் ஒரு தனி பிரிவாக்கினார். இவருடைய இந்த விலை மதிப்பில்லாத பங்களிப்பினால் இவருக்கு பல இடங்களில் இருந்து பாராட்டுகள் கிடைத்தன. ஆனால் இவர் இன்னும் மக்களுக்காக உழைப்பதை நிறுத்தவே இல்லை. இனிமேல் எலும்பு புற்றுநோயால் இந்தியாவில் யாருடைய காலும் துண்டிக்கப்படாதென்று உறுதி கொடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதில் அவருக்கு அவ்வளவு பொறுப்புணர்ச்சி. வாருங்கள், நாம் பேராசிரியர் மயில் வாகனன் நடராஜனின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம். இது ஒரு அருமையான மனிதரின் கதை. இவரின் புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளால் எலும்பு புற்றுநோயால் கஷ்டப்பட்ட 1000 பேர் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். இவரது கண்டுபிடிப்பினால் சுமார் 1800 பேர் கால்கள் துண்டிக்கப்படுவதில் இருந்து தப்பித்து இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் மயில் வாகனன் நடராஜன் ஒரு அருமையான ஆசிரியர், பேச்சாளர் மற்றும் கைராசியான அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 2009 தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். டாக்டர் மயில் வாகனன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உடனே தன் கடமைகளை மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செய்து வந்தார். அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவரது கவனம் தேவைப்பட்டதால் அதை சரியாக செய்து முடித்து நல்ல பெயரை வாங்கினார். பேராசிரியர் மயில் வாகனன் தனது மாணவர்களின் நலனில் எப்போதும் மிகுந்த அக்கறை கொண்டவர். டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அதன் வளர்ச்சிக்காக பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இதனால் நல்ல பிணைப்பும் சிறப்பான மாற்றங்களும் ஏற்பட்டன. மாணவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் வசதியாக படிக்க நூலக வாசக சாலையில் குளிர்சாதன வசதி செய்வதற்கு மூல காரணமாக இருந்தவர். பேராசிரியர் மயில் வாகனன் தனது பெருமுயற்சியால் மருத்துவ படிப்பில் பல புதிய துறைகளை உருவாக்க காரணமாக இருந்தார். உதாரணத்திற்கு மெடிக்கல், டென்டல், இந்திய மருத்துவம் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஆகிய 4 முக்கிய துறைகளிலும் முன்பு இருந்த பாடத்திட்டங்களை மாற்றி இன்றைய தேவைக்கேற்றபடியான புதிய பாடத்திட்டங்கள், விஞ்ஞான கட்டுரைகள் கொண்ட மிடேஜ் எனும் இ ஜேர்னல் ஒன்றினை மருத்துவ மேல் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்காக ஆரம்பித்து OSCE, OSBE, DOPS, போர்ட் ரவுண்ட்ஸ் போன்றவற்றை எவாலுவேஷன் மெத்தடாலஜி முறைக்காக அறிமுகப்படுத்தி செயலாக்கினார். மாஸ்டர் ஆஃப் ஃபேமிலி மெடிசன் எனும் தொலைதூர கல்வி முறையை அறிமுகப்படுத்தினார். மருத்துவமனைகளை கல்வி கோவில்களாக மாற்ற
ஃபெலோஷிப் மற்றும் புதிய மருத்துவ விஞ்ஞான துறைகளை அறிமுகப்படுத்தியது, குறித்த நேரத்தில் சான்றிதழ்கள் மற்றும் பல்கலைக்கழக மெடல்கள் வழங்குவதற்காக வருடத்திற்கு 2 பட்டமளிப்பு விழாவினை நடத்துவது என பலவற்றினை செயல்படுத்தினார். பல்கலைக்கழக நிர்வாக அலுவலர்கள் சிறப்பாக நடக்க பேராசிரியர் அவர்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் இன்டர்நெட் வசதிகளை அனைத்து பல்கலைக்கழக பணியாளர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார். ISO தர சான்றிதழ் வழங்கும் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் மூலமாக ISO 9001:2008 சான்றிதழை பல்கலைக்கழக குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்திற்காக வழங்கியது. பல்கலைக்கழக வெள்ளி விழாவினை ஒட்டி கட்டப்படும் அரங்கம் நிறைவடையும் நிலையில் உள்ளது. பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்தில் 4 மற்றும் 5வது மாடிகள் கட்டி முடிக்கப்பட்டன. டாக்டர்கள் தினம், நர்ஸ்கள் தினம், பிசியோதெரபிஸ்ட் தினம் போன்ற விசேஷ நாட்களை பல்கலைக்கழக வளாகத்திலேயே சிறப்பாக கொண்டாடும் வழக்கத்தினை ஆரம்பித்தார். இந்நாட்களில் அந்தந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு சிறந்த விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அவரது தைரியமூட்டும் பேச்சுக்கள் மற்றும் ஸ்டைல் அங்கிருந்த வெளிவரும் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் ஊக்கமளித்தது. Preserving the quality of life and maintaining the dignity of death are values which have to be imbibed by the medical graduates, realizing the role of the medical professionals is to cure sometimes, relieve often, but comfort always. Thus, we offer nothing but blood, sweat and tears to our students. பேராசிரியர் மயில்வாகனன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தினை வழங்குவதற்கான ஒரு முக்கிய காரணம், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தாங்கள் சார்ந்துள்ள துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஓர் எண்ணத்தினை ஏற்படுத்துவதற்காகவே. 1988 வரை எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த எண்டோ ப்ராஸ்தசிஸை வழங்குவது மிகவும் கடினமாக இருந்தது. அது வெளிநாடுகளில் மட்டும் கிடைக்கும் ஒரு பொருளாக இருந்தது. அதன் விலையும் $10,000. அதற்கு வசதி இல்லாத பல பேருக்கு கால்களை எடுப்பதுதான் ஒரே வழியாக இருந்தது. ஆனால் இந்த நிலைமை 1988 வரைக்கும் தான். இந்த வருஷம் பல பேரின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்கிய ஒரு வருஷம். இந்த வருஷம்தான் பேராசிரியர் மயில்வாகனன் இந்த நோய்க்கான சிகிச்சையில் மாற்று வழி கண்டுபிடித்தார். இது மக்களின் மனதில் ஒரு நம்பிக்கையை மட்டும் தராமல் எல்லோரும் இதை வாங்கக்கூடிய விலையில் கிடைத்தது. இந்த உலோக பொருத்தியின், அதாவது ப்ராஸ்தசிஸின் விலை வெளிநாடுகளில் கிடைக்கும் விலையை விட மிகவும் குறைவாக இருந்தது. வெறும் $1,000 இது கிடைத்தது. பேராசிரியர் மயில்வாகனனின் இந்த அருமையான கண்டுபிடிப்பை பார்த்து மருத்துவர்கள் வியந்தனர். 1,800 பேருக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களின் கால்கள் துண்டிக்கப்படுவதில் இருந்து காப்பாற்றுவதென்பது ஒரு திறமைசாலியால் மட்டும்தான் முடியும். இவருடைய திறமையால் எலும்பு புற்றுநோய் துறையில் இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும் என்று இவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். When they asked Gandhiji before the making of the constitution whether he had any advice to give off the constitution, it seems he said, think what would be the effect of your constitution on the poorest man in the country, then you would have made a good constitution. So likewise, what would have cost $8,000 has now been brought down to $800. With this kind of drop in prices, you have taken medicine to where it should actually go. பல வருஷங்களாக பேராசிரியர் மயில்வாகனன் தன்னுடைய கஸ்டம் மெகா ப்ராஸ்தசிஸ் ப்ராஜெக்டில் தன்னுடைய சக்தி, அனுபவம் மற்றும் திறமையை கொண்டு உழைத்ததால் இன்று அதற்கான பலன் கிடைத்திருக்கிறது. பல 1,000 பேரின் வாழ்க்கை அழகாக மாறியது. பேராசிரியர் மயில்வாகனனின் கண்டுபிடிப்பிற்கு நாம் இப்பொழுது நன்றி சொல்வோம். ஆனால் இதை அவர் எப்படி சாதித்தார்? எதனால் அவருக்கு இதை செய்ய தோன்றியது? இந்த அருமையான அறுவை சிகிச்சை நிபுணர் ஆர்த்தோபெடிக் ஆன்காலஜி, அதாவது எலும்பு புற்றுநோய் மருத்துவம் பக்கம் எப்படி போனார்?
அவரது வாழ்க்கை புத்தகத்தின் சில முன்பக்கங்களை திருப்பி பார்ப்போம். 1954 கிறிஸ்துமஸிற்கு முதல் நாள் பேராசிரியர் நடராஜன் மற்றும் அவரது மனைவி ஜானகிக்கு மயில் வாகனன் பிறந்தார். ஒரு தம்பி, 3 சகோதரிகளோடு வளர்ந்த அவர் தன் தாய் தந்தையால் மிகவும் ஒழுக்கமாக நல்ல பழக்கங்களோடு வளர்க்கப்பட்டார். இன்றும் அவர் அந்த நல்ல பழக்கங்களை கடைபிடித்து வருகிறார். இன்றைய அளவில் இந்த வயதிலும் எவ்வளவு நேரம் கழித்து தூங்கினாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்து விடுவார். அவரின் பெற்றோர்களின் வளர்ப்பு அம்சங்கள் எல்லாவற்றையும் இன்றும் கடைபிடித்து வருகிறார். சிங்கம் என்றால் என் தந்தை தான். எங்களோட பெத்தவங்க 20ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க. அவங்க 5 குழந்தைங்களால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்க 5 பேரும் 5 வைரங்கள்னு நான் சொல்லுவேன். அதுல ஒண்ணு கோகினூர் வைரம். அது மயில் வாகன நடராஜன் தம்பி தான். மயில் கட்டுப்பாட்டுக்கு பேர் போனவர். அவரோட பணி நேர்மை, அவரோட தொழில் பற்று, மத்தவங்க கிட்ட அவர் காட்டுற அன்பு, இது எல்லாத்துக்கும் மேல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவரோட புத்திசாலித்தனம் தான். நான் அவரோட சகோதரி பிறந்ததுக்கு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். மயில பத்தி சொல்லணும்னா அவரு சின்ன வயசுலயே சிகரங்களை தொட்டவரு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இடத்துல இருந்து இவர் தான் எங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. அவர் கூட இருக்கிற எல்லா நாட்களும் எங்களுக்கு இனிமையான நாட்கள் தான். அவர் என்ன எப்பவும் நண்பர் போலதான் நடத்துவாரு. எங்களுக்குள்ளான அந்த பிணைப்பு அதிகமானதுக்கு காரணமா இருந்தது எதுன்னா, நாங்க எல்லாரும் தினமும் காலைல 6 மணிக்கு எங்க அப்பாவோட அறைக்கு வந்து நாங்க காலையில 7 மணி வரைக்கும் அங்க இருப்போம். எங்க வாழ்க்கையிலேயே அதை ஒரு இனிமையான தருணம்னு சொல்லலாம். அங்க நடக்கிற விவாதங்கள், கருத்து மோதல்கள், செல்ல சண்டைகள், சிரிப்பு எல்லாத்தையும் இப்ப நான் நினைக்கும் போது கூட அந்த இனிமையான நேரத்தை இழந்துட்டோம்னு தோணுது. தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஆமா, எங்களை பெத்தவங்க எங்களை எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாங்க. சமூகத்துல சிறப்பான மக்களா திகழ வச்சிருக்காங்க. இப்ப கூட எங்க அண்ணன் மயில் எங்க அம்மா கொடுத்த ஒரு வாக்குறுதி பலகைய லேமினேட் செஞ்சு அவரோட ஆபரேஷன் தியேட்டர்ல மாட்டி வச்சிருக்காரு. மகன் தந்தை காற்றும் நன்றின்னு எழுதிட்டு அப்புறம் 3 புள்ளி வச்சுட்டு அப்படியே எங்க அண்ணன் மயில் கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே அதோட மீதி வார்த்தைகள் என்னன்னு தெரியும். அவையத்தும் முந்தி இருக்கும் செயலுங்கிறது அப்பா மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இவன் தந்தை என்னோட்டான் கொல் என்னும் சொல் என்பதோட அர்த்தம் தந்தைக்கு மகன் எந்த வகையில பெருமை சேர்த்திருக்காங்கிறது தான். அதுக்கு முழு உதாரணம் எங்க அண்ணன் மயில். அவர் தொடர்ந்து எங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு வராரு. மயில் செஞ்சிட்டு இருக்க இந்த நல்ல விஷயங்களை சொர்க்கத்துல இருந்து எங்க பெற்றோர்கள் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவரு. பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல குணம் என்னன்னா, அவர் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது காலையில 4 மணிக்கெல்லாம் எங்க அப்பா எங்களை எழுப்புவாரு. ஆனா எங்க அண்ணன் மட்டும் எங்களுக்கு முன்னாடி எழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. என் இதயத்தோட ஆழத்துல இருந்து சொல்லணும்னா அவர் எங்க எல்லாருக்கும் 2வது அப்பா மாதிரியும் தான் சொல்லணும். பேராசிரியர் மயில் வாகனன் இன்றைக்கு இந்த இடத்தில் இருப்பதற்கு இன்னொரு காரணம் அவர் படித்த பள்ளிக்கூடம். இவர் தனது ஆரம்ப கல்வியை குட் ஷெப்பர்ட் கான்வென்டில் பயின்றார். இவரது சிறு வயது நண்பர்கள் அவரை நல்ல உள்ளம் கொண்ட ஒரு உண்மையான தோழன் என்று நினைவு கூர்கின்றனர். இவர் தனது மேல் படிப்பினை MCC பள்ளியில் தொடர்ந்தார். இவர் பள்ளி படிப்பில் சிறந்து விளங்கினார். NCC-யில் விமான பிரிவில் விரும்பி சேர்ந்து பல விஷயங்களை கற்றார். தனது PUC-யினை சென்னை லயோலா கல்லூரியில் படித்து முடித்தார். பள்ளி விடுமுறை நாட்களில் டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் தனது தந்தை நடராஜன் அவர்களின் பிறந்த ஊரான கமுதிக்கு தவறாமல் சென்று விடுவார். அதே விடுமுறையில் தனது தாயாரின் ஊரான பாலமேட்டுக்கும் செல்வதற்கு இவர் தவறுவதில்லை. சிறு வயதில் தனது சொந்த ஊருக்கு சென்றதையும் தனது உறவினர்களுடன் பொழுதை கழித்ததையும் நண்பர்களுடன் விளையாடியதையும் இன்றும் நினைவு கூர்கிறார். டாக்டர் பேராசிரியர் மயில்வாகனன் ஒரு பக்திமானும் கூட. தங்களது குல தெய்வ கோவில்களுக்கு பண்டிகை நாட்களிலும் மற்ற முக்கிய விசேஷ நாட்களிலும் இன்றும் சென்று வருவார். எந்த ஒரு முக்கியமான முடிவினை எடுப்பதற்கு முன்னும் இவர் கடவுளிடம் வேண்டுவதற்கு தவறுவதில்லை. இவரது தாத்தா திரு மகாலிங்க மூர்த்தி அவர்கள்
பொதுமக்கள் நலனுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினார். தனது குடும்ப பாரம்பரியம் மற்றும் சமூக நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட டாக்டர் மயில்வாகனன் ஏழை எளிய மக்களுக்கு மனதார நிறைய உதவிகளை இன்றும் செய்து வருகிறார். 1971 அவர் மருத்துவ படிப்பை படிக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தார். ஆனால் இவர் இவ்வளவு பெரிய ஆளாக வருவார் என்று அன்றைக்கு யாரும் நினைத்து கூட பார்த்ததில்லை. தான் படித்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவரை அவரது பங்களிப்புக்காக ஃபாதர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் ஆன்காலஜி என்று அழைத்தார்கள். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் தன் மருத்துவ படிப்பை முடித்தவுடனே அவருக்கு திருமணம் நடந்தது. உடுமலைப்பேட்டையை சேர்ந்த தேன்மொழிதான் அவரது மனைவி. தன் கணவரின் வெற்றிக்கெல்லாம் அவர் துணையாக நின்றார். திருமணமாகி 9 கழித்து அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சில குறைபாடுகளுடன் பிறந்தாலும் அவர்கள் அதை சந்தோஷமாக வளர்த்தார்கள். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 34 ஆகுது. கல்யாணம் ஆகிருக்கும்போது அவர் MBBS முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு MCH படிக்கிறதுக்காக லிவர்பூல் போகிறதுக்கு ஆசைப்பட்டாரு. MSRT படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இப்போ குழந்தை இருந்துன்னா அப்புறம் நமக்கு வந்து படிக்கிறது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்கணும்ன்ட்டு ஒரு 5 பேபி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்பேன். நான் வந்து சின்ன ஊர்லேருந்து வந்து இந்த வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்த டேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சாதாரணமாக வந்து இன்றைக்கி நீ ஒரு மகாராணி மாதிரி வச்சுருக்கிறாரு. டாக்டர் மயில்வாகனன் அவர்கள் MBBS படிப்பை முடித்தவுடனே 1980 டிப்ளமா இன் ஆர்த்தோபெடிக்ஸை முடித்தார். அதற்கு பிறகு 1981 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MS இன் ஆர்த்தோபெடிக்ஸை முடித்தார். திருமணமாகி 9 கழித்து அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை சில குறைபாடுகளுடன் பிறந்தது. அதை அவர்கள் சந்தோஷமாக வளர்த்தார்கள். இது என்னுடைய முதல் பெண் தேவி. எங்களுக்கு திருமணமாகி 10 அப்புறம் இவ பிறந்தா. இவ ஒரு தெய்வீக குழந்தை. இவ ஸ்பாஸ்டிக் குழந்தைங்கிறதுனால அண்ணா நகர்ல இயங்கும் மித்ரா ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்கிறா. அந்த குழந்தையை அவர்கள் கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்கிறார்கள். அவருடைய 2வது மகள் ஸ்வேதா 1994 பிறந்தார். தற்போது ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் MBBS படித்து வருகிறார். நான் என் அப்பாவை தான் எனக்கு மிகப்பெரிய முன்னோடியா எடுத்துட்டு இருக்கேன். நானும் எங்க அப்பா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பாவோட எல்லா குணங்களும் எனக்கு வரணும். குறிப்பா சொல்லணும்னா அவரோட எளிமை. டேடி, நீங்க என்னோட உந்துதலா இருக்கிறதுக்கு நான் என்னோட நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்ககிட்ட இருந்துதான் நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டு வரேன். எனக்கு உங்க மேல உள்ள பாசத்தை எப்படி சரியா வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே ஐ லவ் யூ டேடி. வார்த்தைகள் எஞ்சியிருக்கும் என்கின்ற அளவில் அவருடைய பண்பும் பணிவும் என்னை வெகுவாக கவர்ந்தவை. அந்த குரல் எனக்கு ஞாபகத்தில். தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய உதவி என்னவென்றால் அவனை அவைக்கண் முந்தி இருக்க செய்தும். அதே போல் இன்னொரு குரல், மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை யாதெனில் இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் நோற்றானோ என்று உலகம் பேசும் அளவு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் பிறந்தகை சொல்லியிருக்கிறார். பேராசிரியர் மயில்வாகனன் தன் அம்மா மேல் அதிகம் பாசம் வைத்திருந்தார். எந்த காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அதை செய்ய மாட்டார். அவர் மேல் படிப்புக்காக இங்கிலாந்து செல்வதற்கு முன்பு அவர் அம்மா அவருக்கு ஊக்கம் அளிக்கும் விதத்தில் சில வரிகளை எழுதி கொடுத்தார். இதோ உங்களுக்காக அந்த வரிகள். முதலாவது, தந்தை மகருக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த சொல்படி மகனை நல்லபடியாக வளர்ப்பதற்கு அப்பா ஒரு முக்கிய காரணம். ஒரு அப்பாவின் முக்கிய கடமை தன் மகனுக்கு தேவையான படிப்பை கொடுத்து அவனது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பதுதான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த சொல் ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை மற்றும் நன்றியை குறிக்கிறது. ஒரு மகன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியது அவன் ஒழுக்கமாக இருப்பதுதான். அவன் ஒழுக்கமாக இருந்தால் எல்லோரும் அவன் தந்தையின் வளர்ப்பைத்தான் காரணமாக சொல்வார்கள்.
இதில் உண்மை என்னவென்றால், அவரது தாய் இந்த கடைசி சொல்லை முடிக்காமல் அவரிடம் கொடுத்து விட்டார். வேண்டும் என்றுதான் அதை செய்திருக்கிறார். அவர் தன் மகன் தன்னுடைய சாதனைகளை செய்து முடித்துவிட்டு அவருக்கு தோன்றும் பொழுது அதை முழுதாக எழுதிக் கொள்வார் என்று அப்படி செய்திருக்கிறார். இந்த பாதியாக எழுதப்பட்ட சொல் அவர் மனதில் ஒரு வேகத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. தன் தாய்க்காக அவர் தன் குறிக்கோளை நிறைவேற்றினார். அவர் தனது மேல் படிப்பை தொடர்வதற்காக இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கே 1985 லிவர்பூல் யூனிவர்சிட்டியில் MCH படிப்பை முடித்தார். அவர் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். திடீரென்று சில நாட்களில் இறந்தும் போய்விட்டார். அப்பொழுதுதான் அவர் அம்மா எழுதி தந்த பாதி குரல் ஞாபகத்திற்கு வந்து உறுத்தி கொண்டே இருந்தது. அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். அந்த பாதி குரலை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள அவர் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தன் அறையில் ஒட்டி வைத்துக் கொண்டார். பேராசிரியர் மயில் வாகனன் தன் தந்தையிடம் பேசி சில முடிவுகளை எடுத்தார். டாக்டர் நடராஜனும் ஒரு சிறந்த ஆர்த்தோபெடிக் மருத்துவராக இருந்ததால் அவருக்கு அறிவுரைகளை வழங்கினார். டாக்டர் நடராஜன் தன் மகனை அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்க சொன்னார். அப்பொழுதுதான் வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று அவர் கூறினார். இவர் ஒரு சகலகலா வல்லவர். ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனா இருந்துகிட்டு முற்றிலும் புதிய துறையான எலும்பு கேன்சரை குணப்படுத்த கஸ்டம் மெகா பிராஸ்டிஸ் என்ற துறையை கையில் எடுத்துள்ளார். டாக்டர் மயில்வாகனனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவர் படிக்கிற முறைதான். அவர் ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய தனித்தன்மை என்னன்னா, அடிப்படையான விஷயங்களை அக்கு வேற ஆணி வேறையா கத்துப்பாரு. அதை ரொம்ப விளக்கமாகவும் எழுதிடுவாரு. எல்லா விஷயத்திலையும் முழுமையா இருப்பாரு. அவர் எழுதி வச்ச குறிப்புகள் எல்லாம் இன்னைக்கும் தலைமுறை தலைமுறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, குறிப்பும் எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவர் நான் முழுமையான ஒரு மனிதர்னு தான் சொல்லுவேன். அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். என் நண்பன்கிறதுனால சொல்லலை. அவர் எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குறாரு. ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு சர்ஜனா, ஒரு டைரக்டரா, ஒரு வைஸ் சான்சலரா, ஒரு மனிதரா, சக மனிதர்கள்கிட்ட ஒரே மாதிரி பழகுவாரு. எனக்கு இவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அவர் அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட தேசிய விருது வாங்குறதா இருந்தது. அன்னைக்கு துரதிருஷ்டவசமா அவர் அப்பா இறந்துட்டாரு. எல்லாருமே அவரு டெல்லிக்கு போவாரா மாட்டாரான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவர் போய் ஜனாதிபதியை பார்த்து தேசிய விருது வாங்கிட்டு அதுக்கப்புறமா சடங்குகள்ல கலந்துகிட்டாரு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் இருந்து அசோசியேட் ப்ரொஃபஸர், அதற்கு பிறகு அதில் இருந்து வேர்ல்டு கிளாஸ் ப்ரொஃபஸராக மாறினார். அவர் ஆர்த்தோபெடிக்ஸ் துறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்னால் அவருடைய தந்தை தான் ஆர்த்தோபெடிக்ஸ் துறை தலைவராக இருந்தார். ஆனால் இந்த காரணத்திற்காக இல்லாமல் அவருக்கு தன் உழைப்பினால் அந்த பதவி கிடைத்தது. அவரின் அப்பா அவருக்காக போட்டு வைத்த அளவுகோலை செய்து முடிக்க அவர் கஷ்டப்பட்டு உழைத்தார். அவர் ஆர்த்தோபெடிக்ஸின் துறை தலைவராக இருந்தபோது ஆர்த்தோபெடிக்ஸ் துறையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதில் உலக அளவிலான மாற்றங்களை கொண்டு வந்தார். It's very rare that the second generation continues in the same profession as the parent. Even if they do, it's very rare that they succeed like the parent and even go further. அவரை பத்தி சொல்லணும்னா, டிசம்பர் 24 நைட்டு 8 உங்களுக்கு ஒரு சேஃப்டி பின்னு தரேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தா கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அதை தருவாரு. நீங்க கூட அதை மறந்துருப்பீங்க, ஆனா அவர் அதை மறக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனிதர் அவரு. நிறைய பேருக்கு அவரோட இந்த குணங்களை பத்தி தெரியும். அவரோட சாதனைகளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பா எலும்பு புற்றுநோய் சிகிச்சை, அதுல அவரோட சாதனை. அவர் அப்பா மிகப்பெரிய பிரபலமான ஒரு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் அன்னைக்கு இருந்த உச்ச நிலையில எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அன்னைக்கு அவரு ஆர்த்தோபிளாஸ்டிக், த்ரோமா, பைன் இப்படி எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்து இன்னும் அதிகமா பெரிய அளவுல பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவரு கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்தாரு. ஏன்னா இந்த எலும்பு புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் ஏழைங்க தான். இதுல ஈடுபட்டா பெருசா சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் அதுல ஈடுபட்டு சேவை செஞ்சிருக்காரு. கஸ்டம் மெகா ப்ரோஸ்டிசஸ்ங்கிற மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு அவர் புரிஞ்சிருக்காரு.
பல ஆர்த்தோபடிக் சர்ஜன்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. குறிப்பா லண்டன்ல மேல் படிப்பு படிக்கிற நிறைய டாக்டர்களுக்கு அவர் உதவி பண்ணிருக்காரு. அவர் பல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசானா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட சிறப்பு அம்சம் என்னன்னா எப்பவுமே புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பாரு. அவரை நான் ஒரு மாணவன் தான் சொல்லுவேன். அவரோட மனசும் ஆன்மாவும் எப்பவுமே புது விஷயத்தை கத்துக்கிறதுக்காக இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். சேகுவாரா பொன்மொழிகள்னு சொல்லணும்னா வெற்றியாளர்கள் வித்தியாசமா எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனா செய்யற விஷயத்தை வித்தியாசமா செய்வாங்க. சார், நீங்க தான் உண்மையான வெற்றியாளர். ஒரு டிசிஷன் மேக்கர். எந்த டிசிஷன்னாலும் வந்து இமிடியட்டா, இன்ஸ்டண்டா, கரெக்டா, போல்டா எடுக்கிற ஒரு எக்ஸலன்ட் டிசிஷன் மேக்கர் தான் வந்து டாக்டர் மயில்வாண நடராஜன். அவர் தனது தந்தையை போல் பெரிய பதவிக்கு போனாலும் அவருக்கு அது திருப்தியாக இல்லை. அவருடைய அம்மா எழுதிய பாதி குரலை முடிக்க நேரம் வரவில்லை என்று நினைத்தார். அதற்காக இன்னும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒன்று தோன்றியது. பல யோசனைகளுக்கு பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். எலும்பு புற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். பாதிக்கப்பட்டவர்களின் கால்களை துண்டிப்பதை தவிர அப்பொழுது வேறு வழியில்லாமல் இருந்தது. அவர் அதிலிருந்து அவர்களை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று நினைத்தார். இது அவரின் வாழ்க்கையிலும் தொழில் துறையிலும் ஒரு பெரிய திருப்பமாக அமைந்தது. டாக்டர் மயில்வாகனன் நடராஜனை பொறுத்தவரை டாக்டர் என்பதை விட ஒரு மனிதநேய பண்பாளர் என்பதைதான் நான் பார்த்த பார்வையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எலும்பை மாத்துகிற ஒரு முறையை நான் கண்டதே இல்லை, கேட்டதே இல்லை. ஆனால் டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் சென்னை பொது மருத்துவமனையில் பணியாற்றிய போது எலும்பை கூட மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்து அது வெற்றிகரமாக செய்து ஒரு துறையை அதற்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அது உலகத்தில் ஒரு சிறந்த டாக்டரை நான் பார்க்கிறேன். டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் அந்த காலத்திலே முடநிக்கியலில் பிரசித்தி பெற்ற டாக்டர் நடராஜன் அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எனக்கு ஃபிலாசபர், ஃப்ரெண்ட், கைடு, பிரதர். எப்படி வேண்டுமானாலும் அவரை வைத்து கொள்ளலாம். எங்கள் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையவர். இவருடைய மருத்துவ சேவையை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அயராது உழைக்கின்றவர், அடக்கமுள்ளவர், பொறுமை உள்ளவர், அதற்கு மேலாக மனிதநேயமிக்கவர். எனக்கு அவரை 12 வயசுலேருந்து தெரியும். நான் அவரோட அப்பா கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். நான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மருத்துவர். சின்ன வயசுலேருந்து மயிலோட புத்திசாலித்தனத்தை நான் பார்க்குறப்ப உலகத்தோட சிறந்த மருத்துவர்களில் அவரும் ஒருத்தராக இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தரலேன்னு தான் நான் சொல்லணும். பெரிய சாதனையாளர்கள் வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாமளும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி செஞ்சால் வருங்காலத்தில் நம்ம பெயரை வரலாற்றில் பொறிக்க முடியுங்கிறது தான். எங்களுக்கு டாக்டர் மயில்வாகனன 1980 லண்டன்ல இருந்து திரும்பி வந்த இளம் அறுவை சிகிச்சை நிபுணரா முதல்ல எங்களுக்கு தெரிய வந்தது. டாக்டர் மயில்வாகனனும் அவரோட குழுவும் சேர்ந்துதான் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல முதன் முதலா CMP அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தினார். அதுவரை கேன்சரால பாதிக்கப்பட்ட கால் பகுதிகளை நீக்கிதான் வந்தோம். ஆனா இவரோட முயற்சினால எங்களுக்கு நோயாளிகளோட கால்களை எடுக்காமலேயே எங்களால குணப்படுத்த முடிஞ்சது.
இது மிகப்பெரிய சாதனை. பலரது வாழ்க்கை தரத்தையோ, குறிப்பா சொல்லணும்னா இளம் நோயாளிகளின் வாழ்க்கையோ உயர்த்தக்கூடிய விஷயமா இவரோட கண்டுபிடிப்புகள் விளங்குது. இந்த யோசனை வளர வளர பேராசிரியர் மயில்வாகனன் இந்த ஆராய்ச்சியை தொடர ஒரு நல்ல குழு தேவை என்று நினைத்தார். அப்பொழுதுதான் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் சேகர் மற்றும் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் செல்வம் இவர்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். அவர்களிடம் வந்த முதல் சவாலான நோயாளி ஆரணியை சேர்ந்த லதா என்ற ஒரு பெண்மணி. அவர்களுக்கு தொடை எலும்பில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அவர்களை மும்பையை சேர்ந்த சுஷ்ருத் சர்ஜிக்கல்ஸ் இண்டிஜினியஸ் எண்டோ ப்ராசஸிஸ் மூலம் குணப்படுத்தினார்கள். அந்த சிகிச்சை மூலமாக அவர்களுடைய கால் காப்பாற்றப்பட்டது. இது பேராசிரியரின் வெற்றிக்கு ஒரு முதல் படியாக இருந்தது. இவங்க தொடை பகுதியிலயும் மூட்டுக்கு கீழேயும் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதால நாங்க கேன்சர் பாதிக்கப்பட்ட பகுதியை நீக்கிட்டு மெட்டல் கருவியான டிஸ்டல் ஃபெமரல் கஸ்டமெகா ப்ராஸ்டிஸ பொருத்தினோம். இந்த மெட்டல் முழுக்க முழுக்க இந்தியாவில உருவாக்கப்பட்டது. அதே நேரத்துல இதுக்கு ஆகிற செலவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஆகுது. வெளிநாட்டோட ஒப்பிட்டு பார்த்தா வெறும் 10% தான். நாங்கள் இந்த அறுவை சிகிச்சையை 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சோம். இன்னைக்கு அவங்க நல்ல முறையில் இருக்காங்க. டாக்டர் மயில்வாகனன் அவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எதுக்கும் முடியாதுன்னு அவர்கிட்ட இருந்து பதில் வராது. அவரு முதல் லிம் கன்சர்வேட்டிவ் அறுவை சிகிச்சை செய்யறப்போ நான் அவருக்கு கூட உதவியா இருந்தேன். இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, ரத்த நாளங்களை கேன்சர் பகுதியில இருந்து பிரிக்கிறது தான். ஏன்னா நாளங்கள் இல்லாம எலும்புகள் வேலை செய்யாது. எலும்புகளை நீக்கி அதுக்கு பதிலா மெட்டல் கருவிகளை எங்களால பொருத்த முடிஞ்சது. நாங்க வெற்றிகரமா பாதிக்கப்பட்ட எலும்பு எடுத்துட்டு மெட்டல் கருவிகளை பொருத்தினோம். இதுக்காக அவரு அப்போதைய ஜனாதிபதியா இருந்த திரு அப்துல் கலாம சந்திச்சு அந்த குறிப்பிட்ட மெட்டலை உபயோகப்படுத்த பெரிய முயற்சி செஞ்சு அனுமதி வாங்கினாரு. அந்த மெட்டல் உறுதியாவும் அதே சமயத்துல இலகுவாவும் இருக்கும். அது வரைக்கும் வெளிநாடுகள்ல மட்டுமே மேற்கொண்ட முறைய நாங்க இங்க இந்தியாவில அறிமுகப்படுத்தி இருக்கோம். கஸ்டம் மெகா ப்ராசஸிஸ் அடையாறுல கேன்சர் இன்ஸ்டியூட்ல அறிமுகப்படுத்தினப்ப அவர் கூட வேலை செய்யற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. அவர் எப்பெல்லாம் தன்னுடைய கஸ்டம் மெகா ப்ராசஸிஸ பத்தின ஆராய்ச்சி பேப்பர்கள் எங்ககிட்ட காட்டும் பொழுதும் அதோட தோல்விகளையும் ஒத்துப்பாரு. அவருக்கு மருத்துவர் மூலம் மட்டும் இல்லாம இன்ஜினியர் மூலையும் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அவர் தன்னோட இந்த மெட்டல் கருவிகளை வடிவமைக்கும் முறை செயல்பாடு பற்றி இவரே விளக்கம் கொடுப்பாரு. இவர் சொல்றத இன்ஜினியர்கள் இறுதி வடிவமா கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட சொந்த மருத்துவமனையில இந்த அறுவை சிகிச்சை செய்ய வசதி இல்லாத பாதிக்கப்பட்ட பல ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கட்டணம் வாங்காம சிகிச்சை பண்றத நானே பல முறை பார்த்திருக்கேன். பல பேரை புற்றுநோயிலேருந்து இவர் காப்பாத்தி இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த சிகிச்சை மூலமா குணமான பல குழந்தைகள், பல இளைஞர்கள் மறுபடியும் கால்கள் கிடைச்சு நடக்கிறாங்க. இதுல சிறப்பம்சம்னு நான் சொல்றது, டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் இத குறைஞ்ச செலவுல கிடைக்க செஞ்சு பொதுமக்களும் இதனால பயனடைய செஞ்சதுதான். அவரை டீச்சரா சொல்லணும்னா அவருக்கு பல சிறப்பு குணங்கள் இருக்கு. அவர் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற முறை, நோயாளிகளை கையாளுற முறையை மட்டும் சொல்லி கொடுக்காம அறுவை சிகிச்சைகளை அவர் கூடவே இருந்து மாணவர்களை கையாளும்படி சொல்லுவாரு, கத்தும் கொடுப்பாரு. அவரு வேலையில கடுமையா தான் இருப்பாரு, ஆனா மனசளவுல ரொம்ப அன்பானவர். அவரு தன்னோட ஜூனியர் டாக்டர்களுக்கு எந்த வகையான உதவிகளையும் எப்ப வேணும்னாலும் தானாவே முன்வந்து செய்வாரு. டாக்டர் மயில்வாகனத்தை பத்தி சொல்லணும்னா, அவர் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர், என்னோட வழிகாட்டி, என்னோட முன்னோடி. இப்படி அவரை சொல்லிக்கிட்டே போலாம். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது போல, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லா தோன்றில் தோன்றாமை நன்று. அவர் தான் அதுக்கு சரியான உதாரணம்னு நான் சொல்லுவேன். ப்ரொஃபசர் மயில்வாகனன் நடராஜன் ஆர்த்தோபெடிக் ஆங்காலஜில மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்காரு. 1989 இதை பத்தின தன்னோட ஆய்வு பேப்பர்களை அவர் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன்ல சமர்ப்பிச்சப்பவே நாங்கள் உணர்ந்தோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சரால பாதிக்கப்பட்ட கால்களை நாங்கள் நீக்க தான் செஞ்சோம். இவர் தான் முதல் முறையா கேன்சர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மட்டும் முழுமையா நீக்கி தன்னோட கஸ்டம் மெகா ப்ராஸ்தீசஸ் மூலமா அறுவை சிகிச்சை செஞ்சு மக்களை மீண்டும் நடக்க வச்சாரு. இதோ இன்னொரு சம்பவம். பேராசிரியரின் சிறப்பறிவு தன்மையை கேட்ட ஆர்க் பயோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் குழுவை சேர்ந்த ஜெயசிங் என்பவர் தொடை எலும்பில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தன் மகளை இவரிடம் அழைத்து வந்தார். அவர்களுக்கு மும்பையில் எண்டோ ப்ராசஸஸ் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 6 மாதத்திலேயே அந்த ப்ராசஸஸ் உடைந்து போனது. இதனால் ஜெய்சிங் தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக ப்ராஸ்தசிஸை உருவாக்க முன் வந்தார். உடனடியாக டாக்டர் மயில்வாகனன் கஸ்டம் மெகா ப்ராஸ்தசிஸை பற்றி ஜெய்சிங்கிற்கும் பேராசிரியரோடு சேர்ந்து ப்ராஸ்தசிஸை உருவாக்க ஒப்புக்கொண்டார். எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மூலமாக குறைவான விலைக்கே
ப்ராஸ்தசிஸ் கிடைத்தது. இது பேராசிரியரின் வாழ்க்கையின் ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. எலும்பு புற்றுநோய் துறையில் இது ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னுடைய செகண்ட் டாக்டர் மரிய செல்வின்ங்கிறவா வந்து 18 இயர்ஸ் ஓல்டு. காலேஜுக்கு போயிட்டு வந்து ஈவினிங்கில் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போகும்போது சரிக்கிறவங்கிட்ட மறுநாள் காலையில் என் டாக்டரை வந்து டாக்டர் நடராஜன் மயில்வாகனன்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சோம். அப்போ அவங்க வந்து டியூமர் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, எல்லா பயாப்சி எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது வந்து போன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ளான்ட் லோக்கலாக அவைலபிளாக ஒரு இம்ப்ளான்ட்டை வந்து சர்ஜரி பண்ணி வச்சாங்க. அந்த இம்ப்ளான்ட் வந்து 6 மந்த்ஸில் உடஞ்சிச்சு. உடனடியாக வேறு எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து மயில்வாகன்ட்டையும் நடராஜன்ட்டையும் கேட்டப்பட அவங்க வந்து சரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே வந்து இதை டிசைன் பண்ணேன். டிசைன் பண்ணி சார்ட்டை காமிச்சப்பறம் அவங்க வந்து ஃபைனலாக அப்ரூவ் பண்ணாங்க. அதை வந்து சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணால் அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறான். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அவருக்கு PhD மற்றும் DSC பட்டத்தை வழங்கியது. அவரது திறமையின் மேல் இருந்த மரியாதையினால் 2004 அவருடன் வேலை பார்த்தவர்கள் அவரை தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் மற்றும் இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனின் தலைவராக நியமித்தார்கள். இதோ அவருக்கு கிடைத்த சில விருதுகளும் பட்டங்களும். குறிப்பிடத்தக்க சில வெளிநாட்டு பட்டங்கள். 2002 - 2004 ஏசியா பசிபிக் மஸ்குலோஸ்கெலட்டல் டியூமர் சொசைட்டியின் முதல் மில்லேனியம் தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார். லிம்ப் சால்வேஜ் சர்ஜரி துறையில் இவரின் சாதனைக்காக பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் அவருக்கு விஷ்போன் ட்ரஸ்ட் அவார்டை வழங்கியது. த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் லண்டன் 2009 இவருக்கு ஆனரரி ஃபெலோஷிப்பை வழங்கியது. இந்த மண்ணின் மைந்தனுக்கு இந்திய அரசால் வழங்கப்பட்ட சில விருதுகளும் பாராட்டுகளும். இந்திய அரசின் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் டாக்டர் மயில்வாகனன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி அவரை கௌரவித்தார். மேலும் 2004 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவருக்கு டாக்டர் BC ராய் நேஷனல் அவார்டை வழங்கியது. இந்திய அரசாங்கத்தால் நேஷனல் அவார்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் டிசேபிள்டு விருது வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாது டைனாமிக் இந்தியன் ஆஃப் த டெகேட் என்ற விருதும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் கரங்களால் மீண்டும் வழங்கப்பட்டது. இந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விருதுகளை தவிர டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் அவர்கள் பல மருத்துவ போர்ட் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் பல பதவிகளில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் சிலவற்றை இப்பொழுது காண்போம். அவர் 1998 - 2000 தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் TOA பிரசிடண்டாக இருந்தார். 2000 - 2002 ஏசியா பசிபிக் மஸ்கிலோஸ்கெலட்டல் டியூமர் சொசைட்டியில் பிரசிடண்டாக இருந்தார். 2005 - 2006 இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் IOA பிரசிடண்டாக இருந்தார். அரசு மருத்துவமனையில் அவர் துறை தலைவர் மற்றும் இயக்குநராக இருந்தபோது அவர் அங்கு பல சேவைகளை தொடங்கி வைத்தார். அவைகள் என்னென்ன? 2005 ஒரு பிரத்யேக எலும்பு வங்கியை துவங்கினார். கோல்டன் டே ட்ராமா கேர் புரோகிராம் ஆரம்பித்து வைத்தார். முதுகலை மாணவர்களுக்கு பயிற்சி தர ஆர்த்தோ ஸ்கில்ஸ் லேபை துவங்கினார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸாக மாற்றி அதில் இருந்த 150 படுக்கைகளை 300 அதிகரித்தார். அந்த துறையில் ஒரு இம்ப்ளான்ட் பேங்க் ஒன்றை திறந்து வைத்தார். முதுகெலும்பு கோளாறுகள் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு தனிப்பட்ட அங்கத்தை ஆரம்பித்தார். இந்த வேலைகளுடன் சேர்த்து அவருடைய கருத்துக்களையும் உலக அளவில் பலருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்ததால் அவர் சில புத்தகங்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். இன்றும் அவருடைய புத்தகங்கள் பல மருத்துவ மாணவர்களால் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக உபயோகிக்கப்படுகின்றன. அவர் இதுவரை 8 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மருத்துவ புத்தகங்களில் உள்ள 11 பாடங்களை திருத்தி இருக்கிறார். இத்துடன் கூட பேராசிரியர் மயில்வாகனன் வெளிநாட்டு புத்தகங்களுக்காக 23 கட்டுரைகளையும் இந்திய புத்தகங்களுக்காக 25 கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்கிறார். உலக அளவில்
இந்திய அளவில் மற்றும் மாநில அளவில் 185 இடங்களில் அவர் தனது அறிவுரையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய விலைமதிப்பில்லா சேவைக்காக அவருக்கு வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருந்தும் 15 ஃபெலோஷிப்கள் வழங்கப்பட்டன. இதுவரை 18 இடங்களில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். இன்று வரை அவர் 8 வகையான கஸ்டம் மெகா ப்ராசஸை உருவாக்கினார். மேலும் 18 டிசைன்களுக்கு பேட்டன்ட்டை வாங்கி வைத்திருக்கிறார். டாக்டர் மயில்வாகனனோட சாதனைகளை நான் பக்கத்துல இருந்து ரசிச்சுட்டு வரேன்னு தான் சொல்லணும். அவர் கொண்டு வர புதிய திட்டங்களை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். பல்கலைக்கழகத்துல பல தலைகள் மாற்றங்களை வரி செஞ்சுட்டு வராரு. பல புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்காரு. பல விதமான விரிவாக்கங்கள்லாம் செஞ்சிருக்காரு. போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப்ப அறிமுகப்படுத்தினாரு. இங்க தேர்வு நடத்துற முறையே அவர் மாத்தி அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பாட புத்தகத்தை அடிப்படையா கொண்ட தேர்வுகளை செயல்முறையா மாத்திருக்காரு. பல்கலைக்கழகத்தோட தரத்தை உயர்த்திருக்காரு. இ ஜேர்னல்ஸ் அறிமுகப்படுத்தினாரு. இ பைனான்சிங் அறிமுகப்படுத்திருக்காரு. கார்பரேட் பைனான்சிங்கையும் அறிமுகப்படுத்திருக்காரு. பல்கலைக்கழகத்து நூலகத்தோட தரத்தையே உயர்த்திருக்காரு. பல்கலைக்கழகத்தை விரிவுபடுத்திருக்காரு. புதிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டியதுன்னு இவரோட சாதனைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல வேற எந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தரும் செய்யாத சாதனைகளை மயில்வாகனன் செஞ்சிருக்காருன்னு தான் நான் அடிச்சு சொல்லுவேன். இதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் மயில். டாக்டர் மயில்வாகனன் சின்ன வயசுல இருந்து தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தினாருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற பல சிறப்பு திறமைகள் சின்ன வயசுல இருந்தே இருந்தது. டாக்டர் மயில்வாகனனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வரும். வெள்ளத்திணைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்திணையது உயர்வு. ஒரு குளத்தோட ஆழத்தை வச்சு தான் நாம தாமரையோட வேரோட நீளத்தை தீர்மானிக்க முடியும். அதே போல ஒரு மனிதன் அடைய போகும் வெற்றியானது அவனோட இதயத்தோட ஆழத்தை பொறுத்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் மயில்வாகனன் நடராஜனை விட ஆழமான, பறந்து விரிந்த, பெரிய இதயம் கொண்ட மனிதரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இந்தியாவில ஒரு தனித்தன்மையான இடத்தை பெற்று இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் சொல்லலாம். நான் டாக்டர் மயில்வாகனோட மாணவன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அவர் எப்பவுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறப்ப மூளையை மட்டும் இல்ல இதயத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்லுவாரு. அவரு எப்பவுமே நம்ம நாட்டோட மருத்துவத்துறைய சர்வதேச தரத்துக்கு உயர்த்தணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு வைஸ் சான்சலரா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சப்ப அவர் எண்ணங்களை செயல்முறைப்படுத்திருக்காரு. அடுத்த 50 வருஷங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுமோ எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஒரு நோயாளி கால் முட்டியை இழந்துட்டா மெட்டல் முறையில முட்டி பொருத்த குறைஞ்சபட்சம் 40,000 செலவாகும். அதுக்கு வசதி இல்லாத ஏழை நோயாளிகளுக்காகவே வெறும் 10,000 ஒரு ப்ராஸ்டிசஸ் அவர் அறிமுகப்படுத்தினாரு. இதோட பேரு இன்டர்கால் ப்ராஸ்டிசஸ். இதை பொறுத்தறது மூலமா நீங்க உங்க கால்களை இழக்க வேண்டியதில்ல. இத இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இது ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. இதுக்கு பேட்டன்ட் உரிமை கூட இவர் வாங்கி வச்சிருக்காரு. இது ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் ஒரு மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 30 வருஷமா அப்பல்லோ மருத்துவமனையோட இணைஞ்சு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எதுலையுமே ரொம்ப சிறந்தவரா இருப்பாரு. குறிப்பா கேன்சரால பாதிக்கப்பட்ட கால்களை குணப்படுத்துறதுல அவர் ஒரு சிறந்த நிபுணர். இதுக்காகவே அவர் பல சிறந்த விருதுகளை வாங்கியிருக்காரு. குறிப்பா பத்மஸ்ரீ அவார்டு, அப்புறம் சர் பிசி ராய் அவார்டு. அவர் இந்திய நோயாளிகளை மட்டும் இல்ல அநேக வெளிநாட்டு நோயாளிகளையும் குணப்படுத்தியிருக்காரு. எங்க அப்பல்லோவை பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பத்தோட ஒரு முக்கியமான உறுப்பினராக அவரை நினைக்கிறோம். தனிப்பட்ட முறையிலையும் நான் ரொம்ப அவரை ரசிப்பேன். அதோட அவருடைய தந்தை மிகச்சிறந்த ஆர்த்தோபேடிக் நிபுணர் டாக்டர் நடராஜன் அவர்களுக்கும் இவர் பெருமை சேர்க்கிற வகையில இன்னைக்கு இருக்காருன்னா அது மிகையாகாது. டாக்டர் மயில்வாகன நடராஜன் நோயாளிகள் மட்டுமே விரும்புகிற டாக்டரா மட்டும் இல்லாம டாக்டர்கள் விரும்புகிற டாக்டராகவும் அப்பல்லோ குடும்பமே போற்றுகிற ஒரு சிறந்த மனிதராகவும் இருக்காரு. இதை சொல்லிக்கிறதுல நாங்கள் நிச்சயமா பெருமைப்படுறோம். Who are emotionally charged in gratitude because what he does in the name of orthopedic oncology is commendable and life-giving and psychologically uplifting for those who've been through almost fatal and touched death and come back. I salute you, sir, as an Indian, as your ex-patient, hopefully, and all the others who I'm sure look up to you.
very fondly. Thank you. Namaskar. இன்று அவர் எவ்வளவு பெரிய ஆளாக உயர்ந்திருந்தாலும் என்றும் அவர் தன் அப்பா அம்மாவின் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் இன்னும் இந்த வரிகளை எழுதி முடிக்கவில்லை. ஆனால் அதற்கான நேரமும் வந்து அவர் அதனை எழுதி முடித்துவிட்டார் என்பதை நம்மால் நிச்சயம் உணர முடிகிறது. அவரின் அம்மா அப்பா இன்று அவரை பார்த்திருப்பார்களேயானால் இவ்வளவு அருமையான மகன் கிடைத்ததற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். மருத்துவர், மாமேதை, மனித நேயர், டாக்டர் மயில் வாகனனை பற்றிய வரிகள் இவைதான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். வாழ்க இவர் தலைமுறை, மக்கள் வாழ்த்தட்டும் பலமுறை.